நோ வணக்கங்க. யாருவேன், என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஒரு அரை லிட்டர் காலு கொடுங்க. எது காலா? இது மளிகை கடலை. பால் பால் பால். என்ன கலரில் வேணும்? கலரா? மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மங்களகரமாக மஞ்சளை கொடுங்க. ஏய், தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. என்ன கலர் வேணும் போய் கேட்டு வாடா. இதோ நான் போய் கேட்டு வந்துடுறேன். டாக்டரே, பால் கேட்டால் என்னெல்லாமோ கலர் இருக்குது, போய் கேட்டு வாங்க, அடிச்சு தரத்தாங்க. ஆமாம்ப்பா, பாலில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸான பால் பேக்கெட்லாம் இருக்குது. அதில் உனக்கு எது வேணுமோ நீ அதை வாங்கியிருக்கலாம்ல. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்களே. அப்படியா? சரி, கவலையப்படாத, நான் உனக்கு சொல்கிறேன். ஓ சரிங்க. அதாவதுங்க, பாலில் இருக்கிற கொழுப்பு, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் அதோட கேலரி லெவல்ஸ், இப்படி சத்துக்களை பொறுத்து பாலை டிஃப்ரெண்ட் வகையாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர்ஸும் இருக்குது. ஸோ என்னென்ன கலர் பால் பேக்கெட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆவின் ஐஸுங்க. அதாவது ஊதா கலரில், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய பால் பேக்கெட். இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபேட் 3 கிராம்ஸ் இருக்குங்க, ப்ரோட்டீன் 3.2 கிராமும், கார்போஹைட்ரேட்ஸ் 4.7 கிராமும் இருக்கும். அண்ட் கேலரிஸ் பார்த்துட்டிங்கன்னா இதில் 60 கிலோ கேலரிஸ் அளவுக்கு இருக்குங்க. அதாவது இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. அதனால் இதில் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம், குழந்தைகள் முதல் பெரியவங்க வர. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இப்போ உடல்நலத்தில் தேறிட்டு வரீங்க அப்படின்னா நீங்களும் இந்த பாலை தாராளமாக எடுத்துக்கலாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆவின் டயட். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டயட்டில் இருக்கவங்கள யூஸ் பண்ணக்கூடியது. பிங்க் கலர் பால் பேக்கெட்டுங்க ஆவின் டயட் பால் பேக்கெட். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபேட் வந்து ரொம்பவே கம்மியாக 1.5 கிராம் அளவுக்கு இருக்குங்க. அண்ட் ப்ரோட்டீன் 3.4 கிராமும், கார்போஹைட்ரேட்ஸ் 4.9 கிராமும் இருக்கும். அண்ட் கேலரிஸ் பார்த்திங்கன்னா 48 கிலோ கேலரிஸ் தாங்க இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் ஃபேட்டும் கிலோ கேலரிஸும் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டயட்டில் இருக்கவங்களும் அதை தானே அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக வேணும், ஃபேட்டும் கம்மியாக வேணும். ஸோ நீங்களும் டயட்டில் இருக்கீங்க, ஜிம்முக்கு போய் உங்கள் ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆவின் டயட்டை வாங்கி பயன்படுத்தலாம், பிங்க் கலர் பால் பேக்கெட். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆவின் ப்ரீமியம்ங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கும், இதுக்கு க்ரீமி மில்க்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபேட் வந்து அதிகமாக இருக்குங்க, 6 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா 3.4 கிராமும், கார்போஹைட்ரேட்ஸ் 4.9 கிராமும், கேலரிஸ் வந்து 90 கிலோ கேலரிஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதையும் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபேட்டும் கேலரிஸும் அதிகமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்கள் வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டீ நல்லா கொடுக்கணும், காஃபி நல்லா கொடுக்கணும்னா இந்த பாலை வந்து வாங்குவாங்க. ஏன்னா இதில் எவ்வளோ தண்ணி கலக்கி அடித்தாலும் வெளியே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால தான் இதுக்கு க்ரீமி மில்க்குன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஸோ குழந்தைங்க வயசானவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்வீட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பால்கோவா, ரசகுல்லா இதெல்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த பாலை பயன்படுத்தலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா பாலும் இப்படியே போய்ட்டு என்ன மாதிரி வடலை வசங்களாக என்னங்க பண்ணுறது? இருப்பா இருப்பா, அதுக்கு தான் வரேன். அதாவது ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் மேஜிக்குங்க, பச்சை கலர் பால் பேக்கெட். இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபேட் வந்து 4.5 கிராம் இருக்குங்க, ப்ரோட்டீன் 3.2 கிராமும், கார்போஹைட்ரேட்ஸ் 4.7 கிராமும், எனர்ஜி 74 கிலோ கேலரிஸும் இருக்கும். இது நார்மலாக யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் பயன்படுத்தக்கூடியது. அண்ட் 40 வயசுக்கு கீழே இருந்தாலே நீங்கள் இந்த பாலை தாராளமாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் மேன், அதிகமாக விளையாடுறவங்க அவங்களாம் இந்த பாலை பயன்படுத்தலாங்க. ஏனுங்க, இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஆவின் பாலோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பை பாய்.